नमस्ते अम भगवान शरणम இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன் இந்த அற்புதம் மூலம் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கு உணர்த்தும் போதனையை கேட்போம். மனதுடன் நற்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் அதை மாற்றவோ அதிலிருந்து விடுபடவோ அல்லது தப்பியோடவோ முடியாது. ஸ்ரீ அம்மா பகவானின் சக்தியால் ஆயிரக்கணக்கான ஆன்மீகம் நாட்டம் கொண்டவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கும் விதத்தில் ஒரு மாற்றத்தை உணர்ந்து வருகின்றனர். இன்று கலிபோர்னியாவைச் சேர்ந்த பவ்யா நடராஜன் தனது அனுபவத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்வார். ஆரம்பத்திலேயே எனது மனநிலையை பற்றியும் என் ஆன்மீக பயணத்தை பற்றியும் முழுமையாக இவ்வளவு குறுகிய நேரத்தில் சொல்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் அதை பற்றி புத்தகங்களே எழுத முடியும். என் வாழ்க்கையின் மிக முக்கியமான நிகழ்வானது எனது ஸ்ரீ பகவானின் ஆசிர்வாதம் என் வாழ்க்கையில் கிடைத்ததுதான் என்று கூறுவேன். அவரது அன்பும் அவருடைய அருளும் போதனைகளும் என் இதயத்தில் ஆழமாக ஊடுருவி என் சைதன்யத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளன. அவருக்கு என் நன்றியை தெரிவிக்க வார்த்தைகளும் உணர்ச்சிகளும் போதாது. என் வாழ்க்கையில் இப்போது நான் ஒவ்வொரு க்ஷணமும் அனுபவிக்கும் ஆனந்தம் என் தெய்வீக தந்தையான ஸ்ரீ பகவானால்தான். நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் அப்பா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஏகத்வம் அல்லது நிசப்தம் அல்லது அந்த ஒன்று மட்டுமே எல்லா இடத்திலும் இருப்பதாக உணர்கிறேன். எல்லா இடங்களிலும் நான் இருப்பதாக உணர்கிறேன். நான் என்ற ஒரு நபர் இல்லை என்பது எனக்கு தெளிவாக தெரிகிறது. எனக்குள்ளே எண்ணங்கள், உணர்ச்சிகள், உணர்வுகள், பிரசன்ஸ் எல்லாம் உள்ளன. ஆனால் நபர் என்பவர் இல்லை. அனுபவத்தை வெளிப்படுத்த மொழி முற்றிலும் திறனற்றது. மௌனமே இந்த அனுபவத்தின் மிகச்சிறந்த வெளிப்பாடு. பகவானின் பிரசன்ஸ் மட்டுமே இருப்பதாக நான் உணர்கிறேன். உணர்வதற்கு நான் என்பவரே இல்லை. அரிதில் பிரசன்ஸ், விழிப்புணர்வு, நிசப்தம், ஏகத்வம் அல்லது அதை எப்படி அழைப்பீர்களோ இவை மட்டுமே உள்ளன. இந்த நிலையில் ஆழ்ந்த அமைதி உணர்வு, ஆனந்த உணர்வு, எல்லாம் சீரானது என்ற உணர்வு, மன அசைவுகள் இல்லை என்ற உணர்வு உள்ளது. பழக்க தோஷத்தால் நான் ஒரு நபராக உண்மையிலேயே இருப்பதைப் போல நடந்து கொள்கிறேன். இதை நான் உணர்ந்தவுடன் எனக்குள் பெரிதாக சிரிக்கிறேன். நான் என்ற ஒரு நபர் இல்லை என்ற உண்மை எனக்கு தெரியும். நான் என்ற ஒருவர் கிடையாது. அனுபவமோ அல்லது இந்த இன்சைட்டோ இல்லாவிட்டால் நான் இல்லை என்பது வேடிக்கையாக தோன்றும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் இல்லை என்று தெரிந்த ஒரு நபராக செயல்படுவது உண்மையிலேயே சுதந்திரமாக இருக்கிறது. உண்மையிலேயே இது மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் ஆழமான விடுதலையை அளிக்கிறது. நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எவ்வளவு நீண்ட காலமாக இருந்தாலும் நான் தான் பிரசன்ஸ் என்பதை அறிந்து கொள்ளும் திறன் எனக்கு உள்ளது என்பதை நான் காண்கிறேன். நான் இதை அனுபவித்து மற்றும் விஷயங்களை உணர திரும்பி வரும்போது நான் மிகவும் ஊட்டமடைந்து முழுமையாகவும் நிறைவாகவும் உணர்கிறேன். நான் இந்த நிலையில் இருக்கும்போது மிகவும் தீவிரமாக வாழ்கிறேன். ஒரு வகையில் இந்த அனுபவம் நாளுக்கு நாள் ஆழமாகி வருகிறது என்று என்னால் கூற முடியும். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் நான் அடிக்கடி அதிக நேரம் பிரசன்ஸாக உணர்வதால் நிறைய தவறான புரிதல்கள் விலகுகின்றன. ஸ்ரீ பகவான் சொல்வது போல் எல்லா கற்றலும் ஏற்கனவே கற்றதை துறப்பதே. நாளுக்கு நாள் ஆழமடைவது என்பது மேலும் மேலும் கற்றவற்றை துறப்பது மற்றும் இந்த புதிய யதார்த்தத்துடன் எனது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் சீரமைப்பது. இது எல்லாம் இது நாள் வரை இல்லை என்பதல்ல. நான் எப்போதுமே இந்த பிரசன்ஸாக மட்டுமே இருந்தேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் பிரசன்ஸாக இருப்பது, உண்மையான சுயமாக இருப்பது மற்றும் வாழ்க்கையை சாட்சி பாவத்தில் பார்ப்பது, தானாகவே நான் ஒரு நபர் என்று நம்புவது, நடந்து கொள்வது அல்லது எதிர்மறை ஆற்றுவது போன்ற பழக்கங்களை உடைக்கிறது. வாழ்க்கையில் எங்காவது செல்வது, வாழ்க்கையில் ஏதாவது அடைவதற்கு ஏதாவது செய்வது, வாழ்க்கையில் யாரோ ஒருவரை போல் உருவாகுவது போன்ற மன இயக்கங்கள் அனைத்தும் இனி அர்த்தமற்றவை. இந்த க்ஷணத்தில் இருப்பது முற்றிலும் முழுமையானதும் திருப்தி அளிப்பதுமாக உள்ளது. நானாக இருப்பதே நான் உணர்ந்த மிகவும் விடுதலை அளிக்கும் அனுபவமாகும். வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமாக தோன்றுகிறது. நிச்சயமாக இது நான் எதையாவது சாதிக்கும் போது அல்லது வெல்லும் போது ஏற்படும் உச்சகட்ட மனநிலை அல்ல. இது ஒரு குளிர்ந்த, மிகவும் மென்மையான, பணிவுமிக்க மற்றும் மிகவும் அழகான காற்று போன்ற இயற்கையே என்னை அரவணைப்பது போன்ற உணர்வு. இது போன்ற ஒரு அனுபவத்தை எனக்கு வழங்கிய எனது அன்பிற்குரிய ஸ்ரீ அம்மா பகவானுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன்.
அடுத்த வாரம் நான் இந்த நிலைக்கு எப்படி வந்தேன் என்பதை பகிர்ந்து கொள்கிறேன். மிக்க நன்றி.